SCAD College of Engineering and Technology, Cheerimma Devi, Trinalveli. Get renowned placement through quality education. மரக்கானம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலைமை என்ன என்பதை செய்தியாளர் ஆசாத்திடம் கேட்கலாம். ஆசாத், 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இப்ப அறிகுறிகளோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, கிராம மக்கள் இது குறித்து என்ன அச்சம் தெரிவிக்கிறாங்க ஆசாத்? திலகவதி, அதாவது மரக்கானம் அடுத்த எக்கியார் குப்பம் மீனவ கிராமத்தில் சனிக்கிழமை மாலை கள்ளச்சாராயம் அருந்தியதில் 16 பேருக்கு மேலாக சிகிச்சை உடனடியாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து அன்றே உயிரிழந்தனர், நேற்று ஒரு 3 பேர், இன்று காலை 3 பேர் என தொடர்ந்து வந்து மரணங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த கிராம பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு இதுவரை தற்போது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 39 பேர் இந்த ஊரிலிருந்து சிகிச்சைக்காக அங்கு தற்போது இருந்து வருகின்றனர் திலகவதி. மேலும் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து மருத்துவ முகாம்கள் வாகனங்கள் மூலம் தொடர்ந்து வந்து இவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மருத்துவ பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கிறதா, அதிக வயிற்றுவலி, கண் பார்வை மற்றும் வந்து கல்லீரல் வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்ற சோதனை வந்து மேற்கொண்டு வருகின்ற திலகவதி. இப்போ கள்ளச்சாராயம் தயாரித்ததாக அல்லது விற்றதாக இதுவரை எவ்வளவு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? திலகவதி, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 57 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாராய வழக்கு தொடர்பாக மட்டுமே வந்து 57 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு 109 லிட்டர் சாராயம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அனைத்து கிராமங்களிலும் வந்து இந்த சாராய வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல் தெரிந்தாலும் உடனடியாக பொதுமக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது திலகவதி. தற்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கியார் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து கடந்த 2 வருடங்களாக சாராய விற்பனையானது நடந்து வந்து இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவர்கள் அனைவரும் மீனவர்கள் என்பதால் இவர்கள் கடலுக்கு சென்று விட்டு நேரடியாக இங்கு வந்துதான் இந்த சாராயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். மிக எளிதில் இந்த சாராய பாக்கெட்டுகள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைதான் கடந்த 2 வருடங்களாக இருப்பதாக இங்கே கூறுகிறார்கள். அதே போல அனைத்து ஒரு 30 பேர் தொடர்ந்து இந்த சாராய கடைகளில் வந்து குடிப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லி கூறியிருக்கிறார்கள். தற்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 பேர் மட்டும்தான் வந்து தீவிரமாக சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் அதிக அளவில் இன்னும் வந்து இந்த அறிகுறிகள் கண்காணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திலகவதி. இதுதான் இந்த கிராம மக்களிடையே பெரும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது திலகவதி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆசாத். SCAD College of Engineering and Technology, Cheerimma Devi, Trinalveli. Get renowned placement through quality education.